பேர் மற்றும் ஒயின் குடிப்பதால் என்ன நடக்கும், ஆய்வு முடிவுகள் என்ன கூறுகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வெளிவரும் பிரபல ஊட்டச்சக்தியல் இதழில் அண்மையில் ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகி ஒட்டுமொத்த உலகையே கலக்கி வருகிறது. உலகத்தை கலக்கும் அந்த அளவுக்கு அதில் எந்த விஷயம் என்கிறீர்களா? கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உலகையே கதிகலங்கு செய்து கொண்டு வரும் பெருந்தொற்று மனிதனை எளிதில் அடிமையாக்கும் மதுவையும் இணைத்து அந்த கட்டுரை பேசியுள்ளதுதான் இன்று டாக் ஆஃப் த வேர்ல்டு. அதில் வாரத்துக்கு 1-4 கோப்பை சிவப்பு ஒயின் பருகுவது பெருந்தொற்று ஏற்படும் அபாயத்தை 10% அளவுக்கும், 5 அல்லது அதற்கு மேற்பட்ட கோப்பைகளை இந்த ஒயினை அருந்துவதால் பெருந்தொற்றினுடைய 17% அளவுக்கும் மனிதனுக்கும் பெருந்தொற்று அபாயம் குறைகிறதாம். இந்த விஷயத்தில் வெள்ளை ஒயின் சாம்பனை விட சிவப்பு ஒயின் நல்ல பலனை தருகிறதாம். அதே சமயம் பீர் அருந்துவது பெருந்தொற்று அபாயத்தை 700% அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த ஆய்வு அதிர்ச்சி தகவலை தெரிவிக்கிறது. இப்படி ஒயின் பீர் குறித்த ஆய்வு முடிவுகள் ஒருபுறம் இருக்க, சரக்கு அடிக்கிறவங்களே பெருந்தொற்று ஒன்றும் செய்யாது என்று மதுப்பிரியர்கள் வாய் சவடால் பேசுவதுண்டு. அவர்களோ ஒரு சேர உற்சாகம் மற்றும் எச்சரிக்கை விதத்தில் இந்த ஆய்வு முடிவுகள் உள்ளன. ஆய்வு முடிவுகள் எப்படி இருந்தாலும் வழக்கம் போல் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய வழிமுறைகள்தான் பெருந்தொற்றிலிருந்து மனிதனை காப்பாற்றும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அன்பர்களே, இந்த காணொலியின் வழியாக மது குடிப்பவர்களுக்கு பெருந்தொற்று ஆபத்து குறித்த ஆய்வு, ஒயின் குடிப்பவர்களுக்கு பெருந்தொற்று வருவதற்கான வாய்ப்பு குறைகிறதாம், பீர் அருந்துபவர்களுக்கு பெருந்தொற்று வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறதாம் என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்களின் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்வி பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலிலிருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.